எல்லாருக்கும் வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் கடமே. ஹாவ் நைஸ் டே. ஸோ நிறைய பேர், நிறைய மதிப்பிற்குரிய மாணவர்கள் மற்றும் தேர்வர்கள் நமக்கு பர்சனலாக நிறைய வாட்ஸ்அப் அந்த டெலகிராம் யூடியூப் கமெண்ட்ஸில் நிறைய மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. நிறைய ரெக்வஸ்ட் வைக்க சொல்கிறாங்க சார், டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேகன்சி நல்ல வேகன்சியாக இருக்கணும் சார், நிறைய வேகன்சி வரணும் சார், இந்த வரை கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு போயிடணும் சார். அதே மாதிரி குரூப் டூ பற்றி, குரூப் டூ மெயின்ஸை பற்றி, அப்புறம் ரிசல்ட்ஸை பற்றி, அப்புறம் குரூப் டூக்கு வந்து மெயின்ஸ் தேவையா இதை பற்றி பேசுங்க. அது மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸ் ரிசல்ட்டை பற்றி ஒரு ரெக்வஸ்ட் எங்க சார், அதுவும் வந்துடணும் சார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத வந்து வச்சுட்டு இருக்கீங்க, ரைட்டுங்களா? இதெல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோ பதிவாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதாவது ஒவ்வொரு வீடியோ பதிவாக கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு தோன்றின ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணால் ஓகே, பசங்க ஏதோ ரெக்வஸ்ட் இருக்கிறாங்க போல், அப்படி என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது கன்சிடர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நீங்கள் குரூப் டூ பற்றி கேட்டிருந்தீங்க, அப்புறம் வந்து மார்க்ஸ் எப்போ, ரேங்க்ஸ் எப்போ, அதை பற்றி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இன்க்ரீஸ் தான் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் இருந்தால் சார், இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போது போன எக்ஸாமினேஷனுக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், பட் அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இப்போ வர இருக்கிற எக்ஸாமினேஷனுக்கான வேகன்சி வந்து குறைஞ்சி போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்குறாங்க. அது மாதிரிலாம் அதாவது ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பர்சனலாக. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை வந்து கேட்குறாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த தடவை வந்து எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன், அடுத்தது ரிசல்ட் இருந்து அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கணும் சார், கொஞ்சம் குயிக்காக நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து புதிதாக வர பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் மாணவர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து ரைட் ஓகே, நம்ம டக்குன்னு எக்ஸாம் எழுதுறோம், அடுத்த ரிசல்ட் அது எல்லாம் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக நடக்கணும். அதே மாதிரி டிஎன்பிசி சேர்மன் எப்போ சார் வருவாங்க அப்படிங்க, டிஎன்பிசி தலைவர் எப்போ வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட்டை நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலம் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். மேபி இது கன்சிடர் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி இந்த வீடியோ ஹிட் ஆச்சு அப்படின்னா இது வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதாவது உங்கள் தரப்புலேருந்து உங்களில் வருவோன்னா நானும் எல்லாமே நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸாம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் குயிக்காக நடக்கணும், ஓகேங்களா? டக்குன்னு நோட்டிஃபிகேஷன், டக்குன்னு எக்ஸாமினேஷன், டக்குன்னு ரிசல்ட், அப்போ தான் டக்குன்னு திரும்பி அடுத்த நோட்டிஃபிகேஷன். ஏன்னா இந்த வாய்ப்பு இல்லைனாலும் திரும்பி அடுத்த வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடலாம். இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து குயிக்காக இருக்கணும். அதே மாதிரி நம்ம தலைவர் அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பர்சனலாகவும் இருக்குது எனக்கு. அதே மாதிரி வேகன்சி தான் நான் வந்து மெயினாக வைக்கிறது வேகன்சி, அந்த எக்ஸாம் ப்ராசஸ் அது இந்த எக்ஸாம் ப்ராசஸ் ரெக்வஸ்ட் வச்சாலே எல்லாமே அதில் கவர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இப்போ டக்கு நோட்டிஃபிகேஷனு, அடுத்த வந்து எக்ஸாமினேஷனு, அடுத்த ரிசல்ட்டு, அது போல் ஓகே. ஏன்னா நம்ம லட்சக்கணக்கான மாணவர்கள் நம்பி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவர்களுக்காக உங்களில் ஒருவனாக நான் ஒரு கோரிக்கை இந்த இடத்துல வைக்கிறேன், ஓகே? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.